தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். தேவனுடைய பார்வை மனுஷனுடைய பார்வை ரெண்டு பார்வையிலும் இரட்டிப்பான நன்மையை தருகிற ஜீவனுள்ள தேவன் இந்த மாதத்துல அற்புதமாய் உங்களை நடத்த போகிறார். இந்த வாக்கு தத்துவத்தில இருந்து ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுக்கிறேன், தயை. இரண்டாவது நற்புத்தி. இதுல தயை என்கிறது இலவசமானது, ஈவானது, அது கிரயம் செலுத்தாமல் கிடைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, புத்தி. இதுதான் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு அதிகமா தேவைப்படுது. தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு நற்புத்தி. புத்தி என்றால் ப்ரீ பிளான் பண்ணப்பட்ட செயல், முன்னேற்பாடான செயல். எதை செஞ்சாலும் முன்னேற்பாடு, ஆயத்தம். புத்தி உள்ள கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க எக்ஸ்ட்ரா எண்ணெயோடு இருந்தார்கள், ஆயத்தமா இருந்தார்கள். புத்தி இல்லாததுனால எந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க வேண்டுமோ அந்த இடத்துல தோற்று போகிறீர்கள். ஏனென்றால் புத்தி இல்லாததினால, சரியான ஆயத்தம் இல்லாததுனால நீங்க ஒன்ன செய்யணும் அந்த நேரத்துல உங்க பலனே சுத்தமா இல்லாதது மாதிரி போயிடும். ஏன்னா சரியான ஆயத்தம் இல்லை. தேவையான நேரத்துல தேவைக்கு அதிகமான பலத்தோடு செயல்படுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை. சிம்சோனை கயிர்களால் கட்டியிருந்தார்கள், அவனுக்குள்ளே தெய்வீக பலன் இருந்தது. இது எப்படி கிடைத்தது? தேவன் அவனுடைய பெற்றோருக்கு புத்தி சொல்லி இருந்தார், உன் பிள்ளைய இப்படித்தான் வளர்க்கணும், திராட்சை ரசம் குடிக்க கூடாது, தீட்டு படக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லி இருந்தார். அவன் மயங்கி கிடந்தான், உண்மைதான். அவன் பாவம் செய்து விழுந்து கிடந்தான், உண்மைதான். ஆனால் எதிரி வரும்போது தாம் பலன் மட்டுமல்ல, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால் அவன் மேல் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூலை போல அறுந்து போனது. நிறைய நேரம் சோதனை வந்தா நிறைய பேருடைய ஒரிஜினல் தெரிஞ்சிடும், துவண்டு போவார்கள், தோற்று போவார்கள், பின்வாங்கி போவார்கள். நான் ஜெபித்தேன இதுதானா என்று சொல்ல புத்தி இல்லாதவர்களாய் இருப்பார்கள். புத்தி என்ன செய்யும்? உங்களுக்குள்ளே புது பலனை கொடுக்கும், புத்தி உங்களுக்குள்ளே ஜீவனை கொடுக்கும், சடுதியான யோசனையை கொடுக்கும், அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறதற்குரிய உன்னத ஞானத்தை கொடுக்கும். வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா ஹைவேல போற மாதிரி போகாது, திடீர்னு பள்ளம் வரும், திடீர்னு ஒரு சூழ்நிலைமை நம்ம வாழ்க்கையில வந்துரும், நம்ம தகச்சு போயிருவோம், என்ன செய்யணும்னு தெரியாது. வாழ்க்கை தானே, இப்படித்தானே நான் வந்தேன், இப்படித்தானே நான் வாழ்ந்தேன். முடியாது. திடீரென்று ஏற்படுகிற மாற்றங்கள், அந்த நேரத்துக்கு தான் புத்தி தேவை. உங்களுக்கு முன்பாக ஜீவனும் மரணமும் இருக்கும், வாழ்வு அல்லது சாவு. அந்த மாதிரி கட்டம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அடிக்கடி வரும். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாருனா ரொம்ப வரும், கொஞ்சம் அன்பா இருந்தா கொஞ்சம் வரும். வாழ்க்கையில வரக்கூடிய ஜீவனா மரணமா, எஸ்ஆ நோவா, இத செய்யணுமா செய்யக்கூடாதா, போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிற நேரத்துல புத்தியா செய்வதற்கு உங்களுக்கு புத்தி தேவை. சில முக்கிய முடிவுகளை நாம் யோசிக்கிறதற்கு முன்பாக எடுக்க வேண்டிய முடிவுகளை புத்தியாய் செய்ய தேவன் நமக்கு புத்தியை தருகிறார். புத்தி எப்படி கிடைக்கிறது? புத்தி என்கிறது தியானத்தினால் வரக்கூடியது. புத்தி தேவனுடைய வசனத்தின் மேல் நமக்கு இருக்கிற தியானத்தினால் கிடைக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் தியானம் வேறு, சத்திய வசனம் சொல்லுகிற தியானம் வேறு. உலகத்திலே தியானம் என்கிற பெயரிலே தங்கள் மனதை வெறுமையாக்குவார்கள். ஆனால் வேதம் அதை சம்மதிப்பது இல்லை. உங்கள் மனது வெறுமையாக்கப்படும் போது இருள் வரும், வெறுமை அந்தகாரத்தினால் நிரப்பப்படும். ஆனால் தியானம் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் செய்வது? புத்தி உள்ளவன் செய்வது. யார் புத்தி உள்ளவன்? வேதத்தை தியானிக்கிறவன். தியானிக்கிறதுனா என்னது? நிறைய நேரத்துல பண தேவை வந்த உடனே பணம் பணம்னு தியானிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இதுதான் பிரச்சனையை நினைச்சு, தேவையை நினைச்சு, எவனோ ஏதோ ஒன்னு சொல்லிருப்பான் அதை நினைச்சு, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் பாராட்டி இருப்பாங்க, இப்படியே அந்த மிதக்குறீங்க பாருங்க. இதுதான் உலகத்தின் தியானம். இந்த உலகத்தை நீங்க ரொம்ப தியானிப்பீங்கன்னா ஒரு பிரச்சனை நேரத்துல பிசாசை நீங்க வெளியே பார்க்க தேவையில்லை, உங்களுக்குள்ள பார்க்கலாம். ஆனா வேதத்தின் மேல் தேவன் நமக்கு கொடுக்கிற தியானம் என்கிறது உங்களை ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய தியானம்.
தீமை செய்ய தியானம் பண்ண தெரிந்த உங்களுக்கு தேவ வசனத்தின் மேல் தியானம் பண்ண தெரியாதா? தியானத்துக்கு நேரம் எடுக்கணும். ஜெபிக்க நேரம் எடுக்கிறீங்க, ஆராதிக்க நேரம் எடுக்கிறீங்க, வசனம் வாசிக்க நேரம் எடுக்கிறீங்க, தியானம் பண்ண நேரம் எடுக்கிறீங்களா? இந்த கடைசி கால விசுவாசிகள் அறிவுக்கு நிறைய நேரம் கொடுக்கறாங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு இடம் கொடுக்கணும், உங்க புத்திக்கு இடம் கொடுக்கணும், தியானிக்கணும். தேவனுடைய வசனம் உங்களுக்கு மூலதனம், அது உங்களுக்குள்ளே ப்ராடக்டாக, அது உங்களுக்குள்ளே செயல்படணும். தியானிக்கிறதற்கு நல்ல நேரம் மாலை நேரம், 6 மணியிலிருந்து 7:30 வரை, அதுதான் உங்களுடைய தியான நேரமா இருக்கும். தியான நேரத்தை திருடுகிறவன் சத்துரு. சத்துருக்கு தெரியும் எங்க கை வச்சா உன்னை வீழ்த்தலாம் என்று. அதனாலதான் அநேகருடைய தியான நேரத்தை பிசாசு வஞ்சிக்கிறான். தியானிக்கிற நேரத்துல புதிய புதிய திட்டங்களை தேவன் தருவார், புதிய புதிய கருத்துக்களை தருவார். உள் சத்துவத்தின் வல்லமை பெருகும். உள்ளான மனிதனும் நாளுக்கு நாள் பலனடைவான். ஒவ்வொரு மனிதனும் புதிய திட்டங்களை, புதிய தரிசனத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கற்பம் தரிப்பதுதான் தியான நேரம். புத்தி உள்ளவனை வைத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே உருவாக்கிடலாம். அந்த புத்தி வேதாகமத்தில் இருக்கிறது. நீங்க நல்ல தூக்கத்துக்கு இடம் கொடுக்கறீங்க, உங்க ஆத்துமா இளைப்பாற ஒப்பு கொடுக்கறீங்களா? சத்தியத்துல தியானமா இருக்கும் போது உங்க ஆத்துமா இளைப்பாறும். நீங்க தேவ சமூகத்துல ஒரு வசனத்தை எடுங்க, ஒரு அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த அதிகாரத்தை வாசித்துட்டு அதுல தேவன் ஒரு வசனத்தை உங்களுக்குள்ள அப்படி பிரகாசமா காட்டுவர், ஒரு ஈர்ப்பு வரும். அந்த வசனத்தை கூட ஒரு 10 தடவை படிங்க. அந்த வசனத்துக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள எழுந்து வரும். அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கோங்க. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைக்கத்தக்கதாய் அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனா இருக்கும். புத்தி இல்லாத கலாத்தியரே, கீழ்படியாமல் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? புத்தி கெடத்தக்கதாய் சில மயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருவான். மயக்கத்திற்கு எச்சரிக்கையா இருங்கள். அதுதான் உங்க புத்தியை கெட பண்ணுகிறது. ஆபத்து நேரத்துலதான் அது தெரியும் நீங்க எவ்வளவு பலவீனமானவர்கள் என்று. அந்த நேரத்துலதான் தெரியும் நீங்க எவ்வளவு சாதாரணமான ஆட்கள் என்று. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாயிருப்பான். எப்படி அந்த தைரியம்? தேவன் கொடுக்கிற புத்தி. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, உலகம்னாலே உபத்திரவம் தான், உலகனாலே பாடுதான். ஒவ்வொரு பாடுகளும் நம்மை புகழ்ச்சிக்கு நேராய் நடத்தும். ஒவ்வொரு பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நேராய் தூக்கும். தேவனுடைய வசனத்துக்குள்ள நீங்க ஹல்லேலூயா ஊறிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்க சுவை உலகம் அதிசயப்படத்தக்கதா இருக்கும். அதனாலதான் தேவனுடைய வசனத்தை தியானிங்க. ஏனோக்கு இயேசுவோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் அதுதான் தியானிக்கிற அனுபவம். இமைப்பொழுது உங்களை தூக்கி எடுத்து, இமைப்பொழுது உங்களை காப்பாற்றி, இமைப்பொழுது உங்களுக்கு கொடுக்கிற தெய்வீக அறிவினால நீங்க கண்மலையில வீட்டை கட்டலாம். நீங்க இந்த உலகத்தார் போல அல்ல, நீங்க கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவர்கள். கிறிஸ்து உங்களிலே உருவாவதற்காக தேவனுடைய சந்நிதியிலே தியானம் பண்ணுங்க. நீங்க ஒரு நேரமும் தியானிச்சிட கூடாதுன்னு சொல்லி அவன் உங்களை பிஸியா வைக்கிறதுக்கு கோடி கோடியாய் ஹல்லேலூயா உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் இன்வெஸ்ட் பண்றான். ஒரு மாசம் எவ்வளவு சம்பாதிப்பீங்க? ஆனா அதுக்கு மேல உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்தி கிறிஸ்து. தெரியுமா, உன் சிந்தையை கெடுக்க அந்தி கிறிஸ்து கோடி கோடியா செலவு பண்றான். பணம் ஜெயிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தம் ஜெயிக்கணுமா? இந்த உலகம் காற்ற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை பார்த்து 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 உலகத்துக்கு நீ லைக் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? பிசாசுடைய தந்திரம் உனக்கு தெரியலையா? போர் அடிச்சா உடனே போன். பிசாசுக்கு வேலை செய்ய எவ்வளவு துடிக்கிற? முதலாளிக்கு கூட கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யற. உன் புத்தி மழுங்கடிக்கப்பட்டது. உன் பிள்ளை கீழே விழுது, தூக்குறதுக்கு உனக்கு மனசு வரல. ஏன்னா உன் புத்தி செத்து போயிருக்கிறது. உன் புத்தி மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. கணவர் துடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு ஒரு உதவி செய்ய முடியாதபடிக்கு உன் புத்தி அந்தகாரப்பட்டுரும். ஏன் உனக்கு நீயே உதவி செய்ய முடியாதபடிக்கு உன் புத்தி அந்தகாரப்படும். நீங்க நல்லா பாருங்க உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறிட்டு இருக்கு. இந்த காலத்துல உங்களுடைய யோசனை அதிகம், செயல் கம்மி. அதுதான் பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய மயக்கம் அது. அப்படி இருக்க
இந்த புத்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த தியானத்தை நீங்க எடுக்கணும். 5 நிமிஷம் போதும். உள்ளத்தின் ஆழத்துல சில நேரத்துல களைப்பு இருக்கும், அந்த விடாயத்த தன்மை இருக்கும். அந்த விடாயத்த தன்மை எல்லாம் உங்களை விட்டு அப்படியே வெளியே போயிடும். நல்லா இளைப்பாருனதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள புதிய புதிய வழி திறந்து இருக்கிறத பார்ப்பீங்க. நிறைய கதவு வாழ்க்கையில நிறைய நேரம் அடைக்கப்பட்டது போல இருக்கும். ஒண்ணுமே தெரியாது, வாழ்க்கையில எனக்கு விடிவே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லை, என் வாழ்க்கை சூனியம் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நினைச்சு பல மாசங்கள் நீங்க களைச்சு போயிருப்பீங்க. வசனத்தை தியானம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு முன்பாக ஒரு வாசல் அல்ல, 1000 வாசல் திறந்து இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்க தோற்று போவதற்காய் அழைக்கப்படவில்லை, நீங்க சாட்சியாய் நிற்பதற்காக, ஜெயம் கொள்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீ தோற்று போய் கொண்டிருப்பாய் என்றால் ஒரு நாள் பரலோகத்தையும் நீ பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு தோற்று போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆகவே தோல்வியில் பழகாதிருங்க. தேவன் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளணும். ஒரு தோல்வியை நீங்க சம்மதிச்சிட்டீங்கன்னா 10 தோல்வி உங்களை தொடர்ந்து வர்றதுக்கு ஆயத்தமா இருக்குது. அதனால முதல் தோல்வியை தேவன் கொடுக்கிற புத்தியிலே நீங்கள் ஜெயித்து விட வேண்டும். தோற்று போனவர்களுடைய சங்கம் அல்ல பரலோகம், ஜெயித்தவர்களுடைய சங்கம் தான் பரலோகம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னாரே, வெறுமையும் ஒழுங்கினுமாய் இருந்த இந்த உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவது சொன்னாரே, அந்த வார்த்தை வெளிச்சத்தை கொண்டு வந்தது போல இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரும். இந்த வெளிச்சம் தான் புத்தி, இந்த புத்தி தான் தேவன் கொடுப்பது.